ஹாய் I am சைபு இந்த சேலஞ்சில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து வியூவர்களுக்கும் வணக்கம் இந்த சேலஞ்சை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய subscribe பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் ஒன் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம் எழிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட எழிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மீடிய கைஸ் உங்களோட புக்கில் தமிழ் நேமுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இதை கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே உங்கள் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் எதுவும் பேனிக்காக வேணாம் ஸோ நம்மளுடைய எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை மூணு வேலை நம்ம என்ன பண்ணலாம் கன்வே பண்ணலாம் ஸோ அது என்னென்ன வே அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வே ஆர்ஐ ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்சு இது பேர் என்ன ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்ச் இப்படி போட்டால் அது பேர் ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்ச் அதாவது மாற்றிக்கிறோம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்சு டூ ஆர் டூ அப்படின்னா ரோ ஒன்னையும் ரோ டூவும் இது தானே மேட்ரிக்ஸ் இதில் இது ஃபுல்லாக என்னது ரோ ஒன்று இது ஃபுல்லாமே ரோ ரெண்டு இது ஃபுல்லாக ரோ மூணு அப்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆர் ஒன் ஆர் டூவோட ப்ளேஸுக்கு வந்துடும் இந்த ஆர் டூ ஆர் ஒன்னோட பிளேஸுக்கு போயிடும் ஸோ ஐடென்டிக்கலி நம்ம மாற்றிக்கிறோம் ஆர் ஒன்னையும் ஆர் டூ ஒையும் ரோ ஒன்னையும் ரோ டூவையும் நம்ம மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் இந்த கண்டிஷன் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்ச் டூ ஆர் டூ இதுவே ஆர் டூ ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்சு டூ ஆர் த்ரீ அப்படின்னா ஆர் டூ வந்து ரோ டூ வந்து ரோ த்ரீ இருக்கிற இடத்துக்கு போயிடும் ரோ த்ரீ வந்து ரோ டூ இருக்கிற இடத்துக்கு போயிடும் ஸோ ரோ டூவும் ரோ த்ரீயும் ஐடென்டிக்கெலாம் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படியே மாறிடும் பொசிஷன் அப்படியே மாறிடும் ஸோ அதுதான் இதுக்கு மீனிங் செகண்ட் டிவிஷன் பாருங்கள் ஆர்ஐ ஈக்குவலன்ஸ் டூ லேம்டா ஆஃப் ஆர்ஐ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் ஒன் ஈக்குவல் டூ நம்ம ரோ ஒன்று எடுத்துக்கிறோம் ரோ ஒன் ஈக்குவல் டூ த்ரீ போட்டுட்டு ஒரு ரோ ஒன் போட்டுக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ரோவை எடுத்து ஒரு நம்பரால் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த நம்பர் என்னவா மட்டும் இருக்கக்கூடாது லேம்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது ஏன் ஒருவேளை இங்கே ஜீரோ போட்டால் ஆகும் மொத்த என்டையர் ரூமு ஜீரோ வாயிடும் அதனால் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் லேம்டா ஜீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது வேறு எந்த நம்பராக வேணால் இருக்கலாம் மைனஸ் ஒன்றாக இருக்கலாம் மைனஸ் ஃபைவாக இருக்கலாம் ப்ளஸ் ஃபைவாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்க எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நம்பர் வேணால் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேம்டாக் பதிலாக ஆனால் ஜீரோ மட்டும் நாம் எடுத்துக்க கூடாது ஜீரோ போட்டால் என்டே ரோவே ஜீரோ அதனால் நம்ம ஜீரோ மட்டும் எடுத்துக்க கூடாது நான் ஜீரோ ஸ்கேலார் அதுக்கு பேர் நான் ஜீரோ ஸ்கேல் ஆர் ஸோ ஆர்ஐ ஈக்குவல் டு நான் ஜீரோ ஸ்கேல் ஆர் இன்ட்டு ஆர்ஐ ஏதோ ஒரு ரோவை எடுத்து நம்ம நான் ஜீரோ ஸ்கேலாரால் ஜீரோ இல்லாத வேறு எந்த நம்பருடையாவது அந்த ரோவை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து சப்டிவிஷன் டூ தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள் ஆர்ஐ ஈக்குவலன்ஸ் டூ ஆர்ஐ ப்ளஸ் லேம்டா ஆஃப் ஆர்ஜே அதாவது இது எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ரோ ஒன்று எடுத்துக்கிறோம் ஆர் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஓகேவா அந்த ஆர் ஒன் ப்ளஸ் லேம்டா ஆஃப் ஆர் டூ எது இங்கே வந்து வேறு எது வேணால் போட்டுக்கலாம் இல்லை லேம்டா ஆஃப் ஆர் த்ரீ நாம் வந்து ஒரு ரோவை எடுத்தோம் அப்படின்னா அந்த ரோவோட இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஆர் ஒன் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஆர் ஒன்னு கூட வேறு ஏதாவது ஒரு ரோவை எடுத்து லேம்டாவோட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம் எது வேணால் இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க ஆர் ஒன் இம்ப்ளைஸ் எந்த ஒரு ரோவை நம்ம எடுக்கிறோமோ அந்த ரோ கூட இன்னொரு ரோவோட ஏதோ ஒரு நான் ஜீரோ ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எழுதுகிறேன் ஆர் டூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் மைனஸ் லேம்டா ஆஃப் ஆர் ஒன் இப்போ நான் ஆர் ரோ எடுத்திருக்கேன் அந்த ஆர் ரோவோட வேற ஒரு ரோ ஆர் ஒன் அப்படிங்கிற வேற ஒரு ரோல லேம்டா நான் ஜீரோ ஸ்கேலார மல்டிப்ளை பண்ணி சப்ராக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வச்சு எழுதணும் இந்த மூணு ஆப்ரேஷனுக்கு பேர் தான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தமிழ் மீடிய கைஸ் புக்ல இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த சிம்பிள் பேர் என்ன ஈக்குவலன் இதை நம்ம எப்படி படிக்கணும் இதை நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணணும் ஈக்குவலன் ஏ ஈக்குவலன் டு பி ஏ ஈக்குவலன் டு பி ஸோ நம்ம இப்படி தான் என்ன பண்ணுவோம் ஸ்பெல் பண்ணுவோம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு நோட் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது புக்கில் இருக்காது நானாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் ஏதோ ஒரு ரோவை எடுக்கிறோம் அந்த ரோ கூட இன்னொரு ரோவோட ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம் இல்லை ஆட் பண்ணுறோம் அதுவே ஒரு ரோவை எடுத்து அந்த ரோ கூட இன்னொரு ரோவோட டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணலாமா இந்த மல்டிப்ளை பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு டேரெக்டாக ஆட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்னென்னு வச்சுக்கணும் ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து இங்கே வந்துடும் அப்போது இங்கே ஒன்று வந்துட்டால் லேம்டாவோட வேல்யூ ஒன்று மாதிரி கனெக்ட் ஆகிருமா அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கன்சிடர் ஆயிரும் ஆக மொத்தம் நம்ம இப்படி யோசித்தாலும் அது இதே ஸ்டெப்பில் தான் வரும் ஸோ இந்த இடத்துல எனி எதர் மேபி நீங்கள் எது வேணால் போடலாம் பட் இந்த லேம்டாக்கு ஜீரோ மட்டும் போடக்கூடாது ஸோ நம்ம ஒன் போட்டோம் அப்படின்னா ஆர் ஐ ப்ளஸ் ஆர்ஜே இப்போது உதாரணத்துக்கு ஆர் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இப்படி நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம் இல்லை ஆர் டூ இம்ப்ளாய்ஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் எப்படி வேணா போட்டுக்கலாம் ஸோ எந்த ரோ எடுக்கிறோமோ அந்த ரோவோட இன்னொரு ரோவை ப்ளஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ரோவை மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று அப்படின்னு நமக்கு கண்டெக்ட் ஆகிடும் ஒருவேளை நமக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல டூவால் ஆகலை பண்ணிக்கலாம் மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எதை வேணால் என்ன நம்பரை வேணால் போட்டு பண்ணிக்கலாம் ஜீரோவை தவிர ஸோ இந்த மூணு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இந்த மூணு கண்டிஷன் புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ரோ எக்கோலன் ஃபார்ம் போடவே முடியும் இந்த மூணு கண்டிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்திருக்கும் ஸோ எல்லா எக்ஸைஸ்லேயுமே ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஒன் பாயிண்ட் செவனு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மூணு எக்ஸைஸ்லையுமே காமனாக நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவோம் எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம இது படிக்க போகிறது ஒன் பாயிண்ட் டூவில் மட்டும் கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபைவ்லையும் வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லையும் வரும் ஒன் பாயிண்ட் செவன்லையும் வரும் ஸோ நாலு எக்ஸைஸ்லையுமே இந்த ரோ எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஸோ இந்த எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு ரோவோட இன்னொரு ரோவை நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு ரோவை எடுத்து அந்த ரோவோட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த லேம்டா ஜீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஏதோ ஒரு ரோவை எடுத்து அந்த ரோ கூட இன்னொரு ரோவில் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த மூணு சப்டிவிஷன் மறக்காமல் தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் வேர்டில் இதை கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏ ஈக்குவலன்ஸ் டூ பி அப்படின்னு இதை கொடுத்துருவாங்க இந்த சிம்பிளுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஈக்குவலன் ஸோ அதனால் கிரியேட்டிவ் மார்க்கில் கேட்டால் எழுதிக்கோங்க உங்களுக்காக தான் நான் இந்த நோட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு நாம் வெறும் இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸை மட்டுமே நம்ம போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நான் வந்து முன்னாடியே நான் பிளான் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னா இதை சொல்லிவிட்டு ரோயக்கலன் மாமையை முடிச்சுட்டு அந்த ரோயக்கலன் ஃபார்மில் எப்படி ரேங்க் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதோடு நம்ம அதை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் நமக்கு தெளிவாக புரியணும் நம்ம பாட்டுக்கு அடுத்த கான்செப்ட்டுக்கு போகணுங்கிற அவசரத்தில் நான் வந்து படபடன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் பட் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்கள் ஸ்கூலில் நடத்தியிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஸோ நான் நான் அடுத்த கான்செப்ட் போனோம் அப்படின்னு வேகமாக போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியாமலே போயிடும் மேக்ஸ் அப்படின்னாலே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் இந்த மூணு கான்செப்ட் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏங் வேல்யூ காஸ் ஜோடானு காஸ் எலிமினேஷனு ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் இது தான் மேக்ஸில் எம் ஒனி எம் டூ எல்லா பேப்பர்லமே இது தான் வந்திருக்கும் ஸோ தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப பேசிக்கான எலிமெண்ட்ரி அதனால் இன்றைக்கி வெறும் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டுமே எப்படி ப்ரொசீட் பண்ணுறது எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் ஸோ தயவு செஞ்சு தெளிவாக பாருங்கள் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கூட ரோ எக்லன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்னைக்கு வெறும் இந்த எழிமண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டுமே என்ன அப்படின்னு தனியாக டீல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே என்டையர் ஃபோர் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம் இப்போது நாம் இந்த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இது எப்படி போடுறது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எழிமண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இடிஎம்மில் இருக்கக்கூடிய மூணு சப்டிவிஷனுக்கும் அப்ளிகபிள் சம்மு நம்மளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அந்த மூணு சப் சப்டிவிஷனும் எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு அந்த மூணு கண்டிஷனுமே நல்லாவே புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஆர் ஐ ஐ ஐ ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்சு ரெண்டு சைடும் நம்ம ஏரோ போட்டால் ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்சு ஒரு சைடு மட்டும் ஏரோ போட்டால் அது ஈக்குவலன் அண்ட் டூ ஸோ ஐடென்டிக்கலி இன்டர்ச்சேஞ்சு ஆர்ஜே இது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாக ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கட்டும் இது நம்மளாக எடுத்த மேட்ரிக்ஸ் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஈக்குவலன்ஸ் டூ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்ச்சேஞ்ச் டூ ஆர் டூ அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே செகண்டோட இடத்துக்கு வந்துடும் ஒன் டூ த்ரீ இருக்குது பார்த்திங்களா அது இங்கே வந்துடும் ஒன் டூ த்ரீ செகண்ட் ரோ எல்லாமே மேலே போயிடும் டூ ஒன் ஃபோர் இந்த ஆர் அப்படிங்கிறது ரோ ஆர் மீன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது ரோ ஓகேவா நம்மளுடைய மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவை தான் நம்ம என்ன ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறோம் ஸோ ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்ச்சேஞ்சிட்டு ஆர் டூனு போட்டால் ஆர் ஒன் ஃபுல்லாக ஆர் டூவோட இடத்துக்கு வந்துடும் ஆர் டூ ஃபுல்லாக ஆர் ஒன்னோட இடத்துக்கு போயிடும் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஒன்றுமே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனு ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அடுத்து பாருங்களேன் வேறு ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம் ஒன் டூ ஃபைவு டூ செவன் எய்ட்டு த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் ஆர் டூ ஐடென்டிக்கலி இன்டர் சேஞ்ச் டூ ஆர் த்ரீ ஆர் டூவையும் ஆர் த்ரீயையும் நம்ம மாற்ற போகிறோம் ஆர் டூவில் இருக்கக்கூடியது என்ன என்னவாயிரும் ஆர் த்ரீக்கு போயிருமா ஸோ டூ செவன் எயிட் ஆர் த்ரீ என்ன ஆயிரும் ஆர் டூவோட இடத்துக்கு போயிருமா த்ரீ ஒன் ஃபோர் ஆர் ஒன்று அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆர் ஒனுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே போடலை இதே மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன் ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்ஜேஞ்சு டு ஆர் த்ரீ ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் நான் மாற்ற போகிறேன் ஸோ ஆர் ஒன் வந்து எங்கே வந்துடும் ஆர் த்ரீயோட இடத்துக்கு வந்துடும் ஆர் த்ரீ எங்கே போகும் ஆர் ஒன்னோட இடத்துக்கு போயிடும் ஸோ த்ரீ ஒன் ஃபோர் இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்படி மாற்றணும் இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம இப்படி மாற்றணும் அப்போது நீ இங்கே ஆப்ரேஷன் போடும்போது இந்த ஆப்ரேஷனை நீ இங்கே யூஸ் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் தான் பார்க்கணும் மறுபடி இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்க்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருந்து தான் நம்ம இதை கொண்டு வரணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்படி தான் போய்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ மறுபடி இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆல்டர் பண்ணணுங்களேன் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம மாற்றணும் ஸோ இப்படியே நம்ம மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் அதுதான் ரோஹிக்கலாம் ஃபார்ம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அப்புறம் மாட்டி இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க ஆர் ஒன் ஐடென்டிக்கலி இன்டர்ஜேஞ்சு டூ ஆர் த்ரீ அப்படின்னா எந்த ரோவை நம்ம ஐடென்டிக்கலி இன்டர்ஜேஞ்ச் சிம்பிளில் போடுறோமோ அந்த ரெண்டு ரோவும் தன்னுடைய பொசிஷனை மாற்றிக்கும் ஆர் ஒன் ஆர் த்ரீக்கு போயிடும் ஆர் த்ரீ ஆர் ஒன்று போயிடும் எதை வேணால் போடலாம் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் போடலாம் ஆர் டூக்கும் ஆர் ஒன்றுக்கும் போடலாம் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் போடலாம் எப்படி வேணால் நம்ம மாற்றி மாற்றி போடலாம் ஸோ இது தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது ஆர்ஐ ஐடென்டிக்கலி ஐ ஐ ஐ ஐ எந்த ரோவை வேணால் நம்ம எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோட பொசிஷனை அப்படியே மாற்றிக்கலாம் ஐடென்டிக்கலி இன்டர்சேஞ்ச் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஆர்ஐ ஈக்குவலன்ஸ் டு லேம்டா ஆஃப் ஆர்ஐ நான் இது சொல்லி தரும்போதே உங்களுக்கு சொன்னேன் லேம்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ லேம்டா ஜீரோவாக மட்டும் இருக்காது மீனி எதுவாக வேணால் இருக்கும் ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் இப்போ நம்மளா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் ஒன் ஒன் டூ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ரோவை எடுக்கிறேன் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்குவோம் ஆர் ஒன் ஈக்குவலன்ஸ் டூ இந்த ஆர் ஒன்னோட அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் நான் டூவை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போது டூ இன்ட்டு ஆர் ஒன் ஸோ இது தான் இந்த கண்டிஷன் ஏதோ ஒரு ரோவை எடுக்கிறோம் அந்த ரோவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ இங்கே பாருங்கள் இதுவும் ஆர் ஒன்று இதுவும் ஆர் ஒன்று ஸோ அந்த ரோவோட நீ டூவை தான் மல்டிப்ளை பண்ணுற ஏதோ ஒரு ரோவை எடுக்கிற அந்த ரோவோட நீ டூவை மல்டிப்ளை பண்ணுற இது தான் இந்த கண்டிஷன் ஆர் ஐ ஈக்குவலன்ஸ் டூ லேம்டா ஆஃப் ஆர்ஐ அப்போது எந்த ரோ எடுக்கிறியோ அந்த ரோவோட ஏதோ ஒரு நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் இதோட மீனிங் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸு இப்போ இந்த ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட் ரோ எல்லாமே என்னவாயிடும் டூ ஆல்டு மல்டிப்ளை ஆகும் ஏன்னா ஆர் ஒன்னுங்கிறது ஃபஸ்ட் ரோ தானே ஸோ ஆர் ஒன் எல்லாமே என்ன என்னவாகும் டூ ஆல்டு மல்டிப்ளே ஆகும் டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ ஒன்ஸ் சாட் டூ 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 ஆர் ஃபோர் அப்போ ஆர் ஒன் எல்லாமே டூவால் மல்டிப்ளை ஆச்சு இது ரெண்டும் அப்படியே வந்துடும் ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதை அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸில் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் இப்போது இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த இதே மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்படி மாற்றியாச்சில் ஸோ இப்போ இதிலேருந்து மறுபடியும் நான் மாற்ற போகிறேன் என்ன ஆர் டூவை நான் எடுத்துக்கிறேன் ஆர் டூவை எடுத்துக்கிட்டு மைனஸ் த்ரீயால் நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஸோ மைனஸ் த்ரீனாலும் இது லேம்டாக்குள்ளே வந்துடும் ஸோ பாருங்க ஆர் இம்ப்ளைஸ் லேம்டா ஆர் பாருங்க பாருங்கள் இம்ப்ளைஸ் லேம்டா ஆர் டூ ஸோ அந்த லேம்டா அப்படிங்கிற இடத்துல நான் மைனஸ் த்ரீ போட்டிருக்கேன் ஸோ நான் ஆர் டூ செகண்ட் ரோவை எடுத்து மைனஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன் ஸோ இந்த ஆப்ரேஷன் பாருங்க ஃபஸ்ட்டு ரோவை நான் எதுவுமே பண்ணலை அதனால் அது அப்படியே இருக்குது இந்த பாருங்க ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துருச்சு தேர்ட் ரோவை நான் எதுவுமே பண்ணலை அதனால தேர்ட் ரோவையும் நான் என்ன பண்ணுறேன் முன்னாடியே எழுதிட்டேன் ஸோ நம்ம எந்த ரோவனை வந்து நம்ம தொடவே இல்லையோ எந்த ரோவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோமோ அந்த ரோவை முதல் எழுதிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் ரோவை தானே மாற்ற போகிறோம் ஸோ மைனஸ் த்ரீயெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ போட்டிங்க அப்படின்னா மைனஸ் சிக்ஸு ஜீரோவோட மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ தான் ஜீரோவோட மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ தான் ஜீரோடு எதை பண்ணாலும் ஜீரோ தானே ஸோ அப்போது உங்களுக்கு இப்படி கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்து மைனஸில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ மறுபடியும் இந்த ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம் எதோட வேணால் எப்படி வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் நம்ம தரேன் நம்ம சேனஞ்சை வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்க தெரியல என்னோட சேனல் அனாலிட்டிக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம் ஸோ நிறையா பேர் வந்து வெறும் அந்த கொஸ்டின்ஸ்க்காக மட்டுமே நம்ம சேலஞ்சுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் டெய்லி கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸ் வெறும் அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாருமே இந்த மேக்ஸை வந்து பார்க்குறதுல ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்து ஃபுல்லாக கவனிக்கிறாங்க வீடியோ டு ஸ்டார்ட் டு எண்டு வீடியோ ஃபுல்லாக கவனிக்கிறாங்க ஸோ நம்ம சேலஞ்சை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஃபனேஷனை கவனிச்சாலே போதும் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்து டெஃபனிஷனை கவனிச்சாலே நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ ஈஸியாக அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயம் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நான் ஈஸி பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த டீச்சருமே மெனக்கட்டெலாம் சொல்லி தரவே மாட்டாங்க ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக கவனிங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே தெரியும் அடிஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் சப்ராக்ஷன் அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் டிவிஷன் இப்போ நம்ம மல்டிப்ளை பற்றி தானே இங்கே பேசிட்டு இருக்கோம் இதை தானே நம்ம செகண்ட் சப்டிஷனில் டீல் பண்ணுறோம் அப்போது நம்மளால் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண முடியுமா டிவிஷன் பண்ண முடியாத அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம் டிவிஷனும் பண்ணலாம் ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் இப்போது உதாரணத்துக்கு இந்த ரோவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு டூவால் டிவைட் பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ரோவை டூவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் எப்படி போடுறது அப்படின்னா ஆர் ஒன் இம்ப்ளாய்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டூவால் நான் டிவைட் பண்ணணும் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் இப்போ பாருங்கள் இந்த ஆர் ஒன்னை ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும் ஆர் ஒன் அப்படின்னு வந்துடுமா ஸோ இதுக்கு என்ன மீனிங் என்ன நான் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் போகிறீங்க அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் போட்டிங்கன்னா ஒன்னோட ஆர் ஒன் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆர் ஒன் பை டூ இந்த வந்துருச்சா ஸோ டிவைட் பை டூ வந்துருச்சா நீங்கள் என்ன நினச்சிங்க அது இங்கே வந்துருச்சா அப்போது நீங்கள் டிவைடில் எந்த நம்பரை பண்ணணும் இப்போ இந்த ரோவை எடுத்து நம்ம டூவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த ரோவை வந்து நீங்கள் டூவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால நீங்கள் எந்த நம்பரை டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் தான் போடணும் ஆனால் ஒன் பை டூ அப்படின்னு போடணும் எந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அதை ஒன் பை டூ அப்படின்னு போடுங்க இப்போ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ரோவை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணி இல்லை டூவால் டிவைட் பண்ணி ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணி இல்லை அப்படின்னா டூவால் டிவைட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமாகவே இதை சொல்லிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒன் பை டூவால் நான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன் எழுதும்போது பாருங்களேன் இந்த டூ இந்த எலிமெண்ட்டோட நான் என்ன பண்ணுறேன் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ டூ டூ கேன்சல் ஆகிடுது ஒன்று வந்துடும் அதே மாதிரி தான் இங்கேயும் டூ இன்டூ ஒன் பை டூ 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 கேன்சல் ஆகிரும் ஒன்று வந்துடும் அடுத்து பாருங்கள் ஃபோர் இருக்கா ஸோ ஒன் பை டூ இன்ட்டு ஆர் ஒன் வந்து இந்த ஃபோர் ஆர் ரோ ஒன்ல லாஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள் ஃபோரு அப்போ டூ டூ சார் ஃபோரு டூ ஒன்ஸாக டூ அப்போ வந்துருச்சா இந்த ரோ அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் டூ ஆல் டிவைட் பண்ணிட்டேன் டூ ஆலை டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன் பை டூ அப்படின்னு நீங்கள் எழுதி காமிச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணணும் இப்போ மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே நான் எழுதிக்கிறேன் மைனஸ் சிக்ஸு ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபோரு எயிட்டு இப்போது அடுத்து மைனஸால் டிவைட் பண்ணுறது எப்படி மைனஸ் நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறது நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ சொல்லித்தர போகிறேன் இப்போ பாருங்களேன் இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்குவோம் இப்போது செகண்ட் ரோ இருக்கில்ல மைனஸ் சிக்ஸு இப்போ நான் இதை என்ன எதால் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் த்ரீயால் டிவைட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஆர் டூ ஏன்னா அது வந்து ரோ டூ தானே ஸோ ஆர் டூ இம்ப்ளைஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஆர் டூ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸோ மைனஸும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒன் பை த்ரீயால் டிவைட் பண்ணியிருக்கேன் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபஸ்ட் ரோவை எதுவுமே பண்ணல அதனால ஃபஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன் தேர்ட் ரோவை நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ தேர்ட் ரோவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன் செகண்ட் ரோ பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் இருக்கா ஸோ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு அதுதான் ஆர் டூ இந்த ஆர் டூ அப்படின்னா என்ன ரோ டூ ஸோ ரோ டூவில் இந்த எலிமெண்ட் தான் முதல்ல இருக்குது அதனால் முதல் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் மைனஸ் சிக்ஸ்ன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன போட்டிருக்கேன் மைனஸ் ஒன் பை த்ரீ அவள் பாருங்கள் த்ரீ டூ சார் சிக்ஸு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் டூ வந்துடும் ஜீரோவோட எதை மட்டிபில பண்ணாலும் ஜீரோ வந்துடும் ஜீரோ வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் நீங்கள் மல்டிப்ளிகேஷனும் சரி டிவிஷனும் சரி ஒரு ரோவை எடுத்து ஒரு ரோவை எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் சரி டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆப்ரேஷன் ஆர்ஐ இம்ப்ளைஸ் லேம்டா ஆர்ஐ ஸோ நீங்கள் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும் ஒன் பை டிவைட்னா ஒன் பை டூவில் போடணும் மைனஸோடு டிவைட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஒன் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை போடணும் ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறதுனா டேரெக்டாக நம்பலாம் மல்டிப்ளிகேஷனில் போடலாம் ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் டிவிஷன் பண்ணாலும் பிராக்கெட்குள்ளே தான் போடணும் ஸோ இந்த கண்டிஷனில் தான் எல்லாமே வரும் உங்களுக்கு இப்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த கண்டிஷனோட யூஸ் என்ன ஒரு ரோவை எடுக்கிறோம் அந்த ரோவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு இந்த செகண்ட் கான்செப்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டு கான்செப்டுக்கு போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு சப்டிவிஷன் தேர்டு சப்டிவிஷனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ஆர் ஒன் அப்படிங்கிற ரோவை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆர் ஒன் கூட ஏதோ ஒரு லேம்டாவை ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ இன்னொரு ரோவோடு எழுதணும் ஸோ இந்த ஃபார்மெட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளாக ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் டூ மைனஸ் டூ ஃபோர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ சிக்ஸ் டூ மைனஸ் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ ப்ளஸ் த்ரீ ஆர் ஒன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆர் டூ ஆர் டூ நான் எடுத்துக்கிறேன் அந்த ஆர் டூ கூட ஆர் ஒன்றில் த்ரீயை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பாருங்களேன் ஆர் டூ இருக்குல்ல ஸோ ரோ டூ எடுத்து எழுதுங்க மைனஸ் சிக்ஸு எயிட்டு மைனஸ் ஃபோரு மைனஸ் டூ ஆர் டூ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ரோ டூ அப்படியே எடுத்து ரஃப்பாக எழுதுகிறேன் இது வந்து பென்சிலில் எழுதிக்கோங்க நான் சும்மா நடத்துகிறேன் அப்படிங்கிறக்காக பேனால் எழுதுகிறேன் நீங்கள் வந்து பென்சிலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் பாருங்கள் அடுத்து என்ன இருக்குது த்ரீ இன்ட்டு ஆர் ஒன் அப்போது ஆறு ஒன்றுங்கிற ரோவோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ டூ சார் மைனஸ் சிக்ஸு த்ரீ ஃபோர் சார் டுவெல் த்ரீ த்ரீ சார் நயன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன இருக்குது நடுவில் ப்ளஸ்ஸு ஸோ அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள் மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸு கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும் எட்டில் மைனஸ் சிக்ஸ் போனால் ரெண்டு மைனஸ் ஃபோரில் டுவெல் போனால் எயிட் வந்துடும் பெரிய சிம்பிள் ப்ளஸ்ஸு அதனால் அப்படியே இருக்கும் நயனில் டூ போனால் செவனு அப்போது நீங்கள் எந்த ரோலை எடுத்தீங்களோ செகண்ட் ரோவில் தானே எடுத்தீங்க அப்போ செகண்ட் ரோவில் இந்த ஆன்சர்ஸை அப்படியே எடுத்து எழுதுங்க ஜீரோ டூ எயிட்டு செவனு ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் நம்ம எதுவுமே பண்ணலை அதனால் அது ரெண்டையும் அப்படியே எழுதிக்கோங்க டூ மைனஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸு டூ மைனஸ் ஒன்று செவனு இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா இன்னொரு வாட்டி மறுபடி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ சப்ராக்ஷனில் பார்க்கலாம் இதே கா மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேட்ரிக்ஸை இப்போ நான் வந்து தேர்ட் ரோ எடுத்துக்க போகிறேன் ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீயே இங்கே எடுத்ததுனால நான் ஆர் த்ரீயே இங்கே எழுதிக்க போகிறேன் ரஃபாக சிக்ஸ் டூ மைனஸ் ஒன் செவன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் பின்னாடி பாருங்களேன் த்ரீ இன்ட்டு ஆர் ஒன் ஆர் ரோ ஒன்னோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ இன்ட்டு ஆர் ஒன் அப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரோவில் த்ரீயை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கேன் த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ டூ மைனஸ் டூ சார் மைனஸ் சிக்ஸு த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு த்ரீ த்ரீ சார் நைன் ஓகேவா கைஸ் நடுவில் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் சிம்பிள் போடுறேன் ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறேன் அப்போது இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் என்னவாயிடும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ்ஸு என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் அப்ராக்ஷன் பண்ணுறதுனால சிம்பிள் எல்லாமே மாறிடுச்சு இப்போ பாருங்கள் சிக்ஸ்லேயும் சிக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ வந்துடும் இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்போ எயிட் வந்துடும் ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் டூ அப்போ எயிட் வந்துடும் இங்கே பாருங்களேன் மைனஸ் டுவல்லு மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் தேர்ட்டின் வந்துடும் மைனஸ் நைனு ப்ளஸ் செவன் அப்போ மைனஸ் டூ வந்துடும் இதை நம்ம எங்கே எழுதணும் ரோ த்ரீ ஏன்னா நம்ம ரோ த்ரீ தானே எடுத்துருக்கோம் அப்போ நம்ம ரோ த்ரீ தேர்ட் ரோவில் இந்த ஆன்சர்ஸை எழுதணும் ஜீரோ எயிட்டு மைனஸ் தேர்ட்டீனு ம மைனஸ் டூ மைனஸ் டூ இப்போ பாருங்க மீதி ரெண்டு ரூபா நம்ம அப்படியே எழுத போகிறோம் மை மை டூ டூ மைனஸ் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ டூ எயிட் செவன் வந்துருச்சா இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் நல்லாவே புரிஞ்சுருக்கும் ஸோ நம்ம எந்த ரோவை எடுக்கிறோமோ அந்த ரோவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அப்புறம் எந்த ரோவோட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை அந்த ரோவோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் ப்ளஸ் அப்படின்னா அப்படியே நம்ம போடணும் மைனஸ் அப்படின்னா கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம மைனஸ் அதாவது இந்த இதை மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் சப்ராக்ஷன் பண்ணுறோம் அதனால் கீழே இருக்க சிம்பிள் எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இது நார்மலாக நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது தான் இது நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம் இந்த மைனஸ் ப்ளஸ் மாற்றுறது ஸோ நமக்கு தெரிஞ்ச மெத்தட் எலிமினேஷன் மெத்தட்லேயே நம்ம இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக சொல்கிறது கிடையாது ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறோம் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ரோவை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் செகண்ட் ரோவில் எதோட மட்டுலேட் பண்ணுறோமோ அதோட மட்டுலேட் பண்ணி எழுதுகிறோம் அப்புறம் ப்ளஸ்னால் அப்படியே பண்ணுறோம் மைனஸ்னால் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறோம் வந்த ஆன்சரை எங்கே எழுதணும் ப்ளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி வந்த ஆன்சரை எங்கே எழுதணும் அப்படின்னா நீ முதல்ல எந்த இதை எடுக்கிறியோ அங்கே தான் எழுதணும் இப்போ பாருங்க நான் இதில் வந்து ஆர் டூ எடுத்திருக்கேன் அதனால் கிடச்ச ஆன்சர்ஸை ஆர் டூவில் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க நான் ஆர் த்ரீ எடுத்திருக்கேன் அப்போ கிடச்ச ஆன்சர்ஸை ஆர் த்ரீயில் எழுதியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு ஒரு ரோவை எடுத்து இன்னொரு ரோவோட மல்டிப்ளை பண்ணுறது இவ்வளவு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்ரேஷன்ஸு இப்போ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய மூணு ஆப்ரேஷனையுமே நல்லா பார்த்தாச்சு தெளிவாக பார்த்துட்டோம் தயவு செஞ்சு புரியலை அப்படின்னா மறுபடி பார்த்துருங்க ஏன் அப்படின்னா நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் இந்த சாப்டர்லே எயிட்டி பர்சன்டேஜ் இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம போவோம் ஸோ நாலு எக்ஸசைஸுக்கு இந்த கான்செப்ட் தான் யூஸ் ஆகும் இந்த ரோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை பேராமெடிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு போகும்போது மேக்ஸ்னாலே இந்த கான்செப்ட் தான் வந்து நிற்கும் எல்லா பேப்பர்லேயுமே காமன் குரூப் எல்லா பேப்பர்லையுமே இந்த கான்செப்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் அதனால தான் நான் இந்த கான்செப்டை தனியாகவே போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால தான் போடுறேன் ஸோ இந்த மூணு சப்டிவிஷனையும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களாம் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு குத்து மதிப்பாக நீங்களாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த மூணு சப்டிவிஷனையும் அப்ளிகபிள் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரீலையும் இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸில் நாம் இன்றைக்கி படிக்க போகிறது புக் பேக்கில் இருக்கக்கூடிய டென் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் ஸோ புக் பேக்கில் வந்து டூ மார்க் நிறையா இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்டே இருக்குது ஸோ அந்த இருபத்தி நாலுக்குள்ளேயும் டென் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஒரு பத்து டூ மார்க் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஃபிசிக்ஸில் ஸோ வாங்க பார்க்கலாம் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் ஃபோர் சூப்பர் பொசிஷன் மேற் பொருந்துதல் தத்துவம் கொஸ்டின் நம்பர் எயிட் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா மின் இருமுனை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை தான் நான் வந்து இ ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் புலம் நிலை மின்னழுத்தம் இடையிலான தொடர்பு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் மின் பாயம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கெப்பாசிட்டன்ஸ் மின் தேக்கு திறன் நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இந்த அஞ்சு கொஸ்டினும் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இம்பார்ட்டன் ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினில் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன் தான் வந்து நான் ரைட் சைடு எழுதியிருக்கேன் பாருங்கள் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் செவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதான் இ வெக்டார் அப்படின்னு போட்டிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது புக் பேக்கில் செவன்த் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் டென் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் டென் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் நிலை மின்னழுத்தம் புக் பேக்கில் எயிட்டின் பாருங்கள் போலரிசேஷன் மின் முனைவாக்கம் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கொரோனா டிஸ்சார்ஜ் ஒளிவட்ட மின்னிறக்கம் இந்த பத்து டூ தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் எதுவுமே கொடுக்கல வெறுமனை பத்து டூ மார்க் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இந்த டூ மார்க் எல்லாத்துலேயுமே ஈக்வேஷன்ஸ் அண்டு ஃபார்முலாஸ் இருந்தால் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க ஏன்னா அதுக்கு அரை மார்க் உண்டு டெஃபனிஷனுக்கு ஒரு மார்க் உண்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுற ப்ரெசன்டேஷனுக்கு அரை மார்க் உண்டு ஸோ உங்களுக்கு டூ மார்க்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓரளவு மார்க் போடுறபடி ஒரு மூணு பாயிண்ட்டு இல்லை ஒரு குட்டி பேரகிராஃப் மாதிரி எழுதுனாலே போதுமானது ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க இந்த டூ மார்க்குக்கெலாம் வந்து டயக்ராம் தேவையே கிடையாது ஈக்குவேஷன் அண்டு ஃபார்முலாஸ் இருந்தால் எக்ஸ்ப்ரெஷன் இருந்தால் அதை எழுதணும் அதுக்கு மார்க் உண்டு மற்றபடி டயக்ராம்லாம் தேவை கிடையாது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து புக்கில் எனக்கு படிக்க விருப்பம் கிடையாது நான் வந்து நோட்ஸில் அப்போ தான் படித்து பழக்கம் நான் கைடில் தான் படித்து பழக்கம் ஆனால் நான் இன்னும் கைடு வாங்கலை அப்படின்னா நமக்கு நிறையா டாட் காம் தெரியும் பாடசாலை கல்வி சோலை அப்துல் கலாம் டாட் காம் இந்த மாதிரி பல டாட் காம்ஸ் இருக்குது ஸோ அந்த டாட் காம்லலாம் போனீங்கன்னா உங்களோட டுவெல்த்துக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாகவே இருக்குது புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டு பிடிஎஃப் ஆ நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தனியாக கிளாஸ் ஒர்க் மாதிரி போட்டு எழுதிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு படித்த மாதிரியும் இருக்கும் தனியாக நீங்களே ஒரு கைடு மாதிரி உங்களுக்காக நீங்களே ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ புக் பேக்கில் நமக்கு மொத்தம் பதினாறு கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் அந்த பதினாறில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அளவுக்கு புக் பேக் வந்து கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வகையில் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசனில் மொத்தம் பதினாறு கொஸ்டின் இருக்குது அந்த பதினாறு கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டின்லாம் டூ மார்க்கு இன்றைக்கி நாம் அந்த தான் படிக்க போகிறோம் ஸோ ஆறு கொஸ்டின் தான் இருக்குது வெறும் டூ மார்க்கில் ஸோ அந்த ஆறு கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் நான் ஃபிசிக்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் கைடு இருந்தால் கைடில் படிங்க நோட்ஸ் இருந்தால் நோட்ஸில் படிங்க இல்லை அப்படின்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து புக்கில் குறிக்க முடியாது ஒரு சில கொஸ்டின்ஸு ஒரு சில கொஸ்டின்ஸோட ஆன்சர் தான் டைரெக்டாக புக்கில் இருக்கும் ஒரு சில கொஸ்டினுக்கு புக்கில் இருக்கவே இருக்காது நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தான் படிக்கணும் பிடிஎஃப் கைடு டவுன்லோட் பண்ணி தான் படிக்கணும் வேறு வழி கிடையாது ஸோ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்டு ஓர்ஸ் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கிடையேயான வேறுபாடுகள் யாவை இது வந்து புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு புக் பேக்கில் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எவ்வகை தாதுக்களை அடர்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புக் பேக்கில் டென்த்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கேங்கு மாசு செகண்ட் சப்டிவிஷன் ஸ்லாகு கசடு ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய கொஸ்டின்ஸு நெக்ஸ்ட்டு நான் கொடுத்தது செகண்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் புக் பேக் டூ மார்க்கு ஸோ ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும் புக் பேக்கில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்யூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர் தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை ஸோ எயித்து கொஸ்டின் பாருங்கள் யூசஸ் ஆஃப் ஜிங்கு ஸோ நம்ம இந்த யூசஸ் எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்லே நம்ம படிச்சுருப்போம் ஸோ எயித்து கொஸ்டின் நம்ம படித்த கொஸ்டின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே போன சேலஞ்சில் கொடுத்துருக்கோம் அந்த சேலஞ்சில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் எய்த்து கொஸ்டின் துத்த நாகத்தின் பயன்கள் லெவல்த் கொஸ்டின் பாருங்கள் புக் பேக்கில் லெவல்த் கொஸ்டின் நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் போட்ட கொஸ்டின் நம்பர் எல்லாமே நம்மளுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் தான் கிவ் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் வாயு நிலைமை தூய்மையாக்களுக்கான அடிப்படை தேவைகளை தருக ஸோ இதோட கெமிஸ்ட்ரியிலேயும் எல்லா கொஸ்டினும் முடியுது நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு நம்மளுடைய டுமாரோ சேலஞ்சு வீடியோ அப்லோட் ஆகும் ஸோ அதுக்குள்ளே இந்த சேலஞ்சு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலும் போதும் உங்களுக்கு இந்த சேலஞ்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சேலஞ்சு வீடியோவில் நான் வரேன் தோல்வி வருவது பின்வாங்க அல்ல நம் இலக்கை பின்தொடர்ந்து செல்ல ஐ அம் சைபு பா